ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மொத்தம் மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கங்கனா ரனாவத் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பாலிவுட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட பிரச்சனை வந்து எல்லோரும் பேசப்பட்டுருக்கப்போ, டீம் சுஷாந்த் அவங்களோட சைடு வந்து ஃபுல்லாக நியாயம் இருக்குது, அவங்க அப்பா அம்மா சைடு நியாயம் இருக்குது அப்படின்னு பேசின ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட்ரஸ், இவங்களோட ஆஃபீஸ் வந்து இன்னைக்கு தரைமட்டமாக இடிக்கப்படுறதுக்கான வேலைகள் போயிருக்குது. அதுக்கப்புறம் கோர்ட் வந்து தடுத்துருக்காங்க. பட் இது வந்து மும்பையில் நடந்திருக்கு. அண்ட் மும்பையோட அரசாங்கம் வந்து கங்கனா சுஷாந்துக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினதால், அதாவது சுஷாந்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிறத விட ரியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசினதுனால வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷனில் வந்து மும்பையோட அரசாங்கம் வந்து இறங்கியிருக்காங்க, மகாராஷ்டிரா அரசாங்கம் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து நேஷனல் லெவலில் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுருக்கு. ஏன்னா வந்து ரொம்பவே பப்ளிக் முன்னாடி ரொம்ப வெட்ட வெளிச்சமாக வந்து கங்கனா ரனாவத் வந்து பேசினதெல்லாம் கரெக்டாக தப்பாங்கிறதுக்குள்ளே போகல. ஆனால் வந்து அதுக்கு பதிலடியாக நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் ராஜ்யத்தில்ங்கிற மாதிரி வந்து ஒரு பில்டிங்கை ஒரு ஆஃபீஸை சிட்டிக்குள்ளே வந்து 24 மணி நேரத்தில் நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல், பல வருஷமாக இருக்கிற ஆஃபீஸை நீங்கள் வந்து பெர்மிஷன் இல்லாமல் கேட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் நோட்டீஸ் அனுப்பிச்சு கங்கனா ரனாவத் அங்கே வர்றதுக்குள்ளே இடிக்கிறதுங்கிறது வந்து கேள்விப்படாத ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் வந்து மும்பையில் நடந்திருக்கு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கங்கனா ரனாவத் இருந்துக்கிட்டு ட்விட்டரில் ஒரு சைடு இருந்துக்கிட்டு இதை நான் வந்து பார்த்துக்கிறேன், எந்த அளவுக்கு போகுது நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு சைடு வந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து எல்லாரையும் பாலிவுட்டில் இருக்கிற மாஃபியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் டேக் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இது இன்றைக்கி எல்லாரும் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுதான். இது என்னன்னு பார்க்க போகிறோம். பட் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அதை டைட்டில் வச்சனா கூட நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கன்னு தெரியும், பட் ஒரு பெரிய பிரச்சனை வந்து எல்லையில் போயிட்டுருக்குது. இந்தியாவோட சைடும் சைனாவோட சைடும் வந்து இராணுவத்தை வந்து கண்டமானிக்கு ரெண்டு சைடும் குவிச்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 200 மீட்டர் இடைவெளியில் தான் வந்து ரெண்டு சைடுமே வந்து படைகளை குவிச்சிட்ருக்காங்க. கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் ரெண்டு பேருமே இருந்துகிட்ருக்காங்க. நேற்றுக்கு முந்தா நாள் தான் வந்து 45 வருஷம் கழித்து வந்து துப்பாக்கி சூடெல்லாம் பாய்க்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்பவே டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லையில் போயிட்டுருக்குது இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கு வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற விஷயமும் குட்டி விஷயமும் முக்கியமான விஷயமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு வேக்சின் வந்து தயாரிச்சிருந்தாங்க, அதோட ட்ரையல்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டோம்ல. இப்போது அந்த வேக்சினை வந்து ட்ரையல்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. காரணம், அந்த வேக்சினில் வந்து நிறைய சைட் எஃபெக்ட் வருதுங்கிற சந்தேகம் எழுந்திருச்சிருக்கு. ஸோ இந்த மூணு விஷயத்தை தான் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, சூப்பர். இப்போ நம்ம டாபிக்கில் போகலாம் வாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சின் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக ஆக்சுவலாக பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுனால நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்கனா ரனாவத் இருந்துக்கிட்டு அவங்களோட வீடெல்லாம் வந்து இடிக்கப்பட்டிருக்கு, அவங்களோட ஆஃபீஸ் வந்து இடிக்கப்பட்டிருக்கு, வீடு ஆஃபீஸ் வந்து இடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து மும்பையில் போயிட்டுருக்குது. பெரிய பெரிய பஞ்சாயத்து எல்லாருனாலையும் பேசப்பட்டுருக்கிற ஒரு விஷயம், அது என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்கிற எல்லை பிரச்சனை உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கு, அது என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதிலேருந்தே வர ஆரம்பிப்போம். ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சின்லேருந்து வர ஆரம்பிப்போம். அண்ட் எப்பவும் போல் முதல் விஷயம் கேட்பீங்க, இந்த கொரோனா வைரஸ் நம்பர்ஸ்லாம் எப்போவுமே சொல்லவில்லை தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு. பட் ஸ்ட்ரேஞ்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து கிட்டத்தட்ட 8 ஆயிடுச்சு இன்னமுமே வந்து, ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ கொரோனா வைரஸ் கேசஸ்ங்கிற வந்து அஃபிஷியல் நியூஸ் இன்னும் வர ஆரம்பிக்கல. ஸோ அந்த நம்பர்ஸ் நம்மளால எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது வேக்சின் கரெக்டாக. அந்த நம்பிக்கையை வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய கம்பெனிஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் வந்து ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருந்த வேக்சின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராஜென்கா அப்படின்னு சொல்லப்பட்ட ஆக்ஸ்ஃபோர்டில் ரிசர்ச்சில் உருவாக்கப்பட்ட ஒரு வேக்சின் தான். இந்த வேக்சின் தான் வந்து இந்தியாவிலேயுமே வந்து லான்ச் பண்ணலாம், மோஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணப்படும்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது ட்ரையல்ஸில் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு ஃபேஸாக போயிட்டுருக்கும்ல, அப்படியே ஒரு ட்ரையலில் போயிட்டுருக்கப்போ இந்த வேக்சின் வந்து போடப்பட்ட நிறைய பேருக்கு வந்து சில ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, சில இல்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு, சில பிரச்சனைகள் உடம்புல வர ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வேக்சினை வந்து இப்போ ட்ரையல் பண்ணுறதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் வேக்சின்னால் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை வந்து இல்லை மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குன்னு பர்டிகுலராக ரியாக்ட் ஆகுது. ஏன்னா இந்தியாவில் ரியாக்ஷன் பெருசாக வரல, இந்தியாவிலும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் யூகேல வந்து சில பேருக்கு டெஸ்ட் பண்ணுறப்போ இந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருக்கு, இல்னஸ் வருதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அதனால வந்து அந்த வேக்சினையும் போஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால வேக்சின் வந்து ரிலீஸ் ஆகிறது தள்ளி போகுங்கிறதுல சந்தேகம் இல்லை. பட் வேக்சின் சம்மந்தமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து 2 வேக்சின் வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த 2 வேக்சினுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 வேக்சினுமே வந்து இப்போ டிஸ்பிளேல வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளே வந்து மார்க்கெட்டுக்கு பப்ளிக்காக எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறத வந்து சைனா சொல்லிட்டுருக்காங்க. சைனா வந்து தான் பேர் மேலே வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அந்த கொரோனா வைரஸ்க்கு காரணம் சைனாங்கிற ஒரு அழுக்க தொடக்கணுங்கிறதுக்காக வேக்சினில் ரொம்பவே மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக போச்சுனாலும் இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளே சைனா வந்து பப்ளிக்காக கமர்ஷியலாக வேக்சினை லான்ச் பண்ணுவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. இப்போ வந்து நம்ம மும்பையில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன் வாங்க. மும்பையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கனா ரனாவத் ஆக்சுவலாக வந்து ஒரு இது நம்ம பாதியிலேருந்து பேச முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம கங்கனா ரனாவத்துக்கும் சுஷாந்த் கேஸுக்கும் என்ன சம்மந்தங்கிறத நம்ம பேசல. ஸோ அது தெரியாதவங்களுக்கு ரொம்ப சின்ன பேக்ட்ராப் நான் கொடுத்துட்றேன். சுஷாந்த் சிங்க்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லலாம் ஹேஷ்டாக் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே பாலிவுட் வந்து இதை பெருசாக சப்போர்ட் பண்ணல. பாலிவுட்டில் இருக்கிறவங்க வந்து பெருசாக அமைதியாக இருந்துட்டு இருந்தாங்க, இது வந்து சுஷாந்துக்கு நியாயம் வேணும் அப்படின்லாம் வந்து யாரும் பெருசாக பேசல.
அவங்கவுங்க அமைதியாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு டயத்தில் வந்து பாலிவுட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் இதை வந்து ரொம்பவே பப்ளிக்கா இல்லை, இவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இதில் வந்து பெரிய அரசியல்வாதிகள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, பாலிவுட்ல இருக்கிற மிகப்பெரிய ஆட்கள்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வந்து ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கனா ரணாவத் அண்ட் அவங்களோட டீம் தான். இப்படி இருக்கிற கங்கனா ரணாவத் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து யார் யார் அவங்க வந்து பாயிண்ட் பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நெப்போட்டிசம்ல வந்து பாலிவுட்ல இருக்கிற மிகப்பெரிய கான்ஸ், அப்புறம் வந்து கபூர், அப்புறம் வந்து கரண் ஜோஹர் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய பேர்லாம் பாயிண்ட் பண்ணிருந்தாங்க. அப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற சிவசேனா, அதோட சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரோட பையன், எல்லாருமே வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளாக ஒன்றா சேர்ந்து சுஷாந்தை வந்து அவங்க பிரச்சனைக்குள்ளே இழுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சுஷாந்தோட மரணத்துக்கு முன்னாடி எல்லாருமே காரணமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பகிரங்கமாக நிறைய விஷயங்கள் வந்து இவங்க ட்விட்டரில் பேசிகிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. இது வந்து எதிர்கட்சிக்கு ரொம்பவே வசதியாக போயிடுச்சுன்னே சொல்லலாம். எதிர்கட்சின்னு மட்டும் இல்லை, கட்சி அரசியலில் ஒரு சைட் பயங்கரமாக வந்து இதை கட்சிகள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுஷாந்துக்கு வந்து இந்த சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்கிறவங்களும் வந்து கங்கனாக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரச்சனை வந்து பெருசாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு டயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கங்கனா ரணாவத் அப்படிங்கிறவங்க வந்து லாக்டவுன், மொத்த கொரோனா வைரஸ் காலகட்டத்திலேயே அவங்க இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், மும்பையில், மகாராஷ்டிராவில் தான் வந்து அவங்களோட ஆஃபீஸ், அவங்களோட பாலிவுட் எல்லாமே பிஸ்னஸ்லாம் இங்கே தான் இருக்குது. பட் அவங்க சொந்த ஊர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ அங்கே போயிருக்காங்க. எப்படி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பீகாருக்கும் மகாராஷ்டிராக்கும் பிரச்சனை வந்துச்சோ, பீகாருக்கும் மும்பை போலீஸ்க்கும் வந்து பிரச்சனை வந்துச்சோ, ஏன்னா சுஷாந்த் சிங் வந்து பீகார்காரங்க, அவங்க வந்து இங்கே வந்திருந்தப்போ வந்து இவங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னு அவங்க ஸ்டேட் வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் கங்கனா ரணாவத் இருக்கிறதுனால கங்கனா ரணாவத் வந்து அங்கே இருக்கிற நேரத்தில் வந்து பிஎம்சி, அதாவது பாம்பேவோட முனிசிபாலிட்டி இருக்கும்ல, அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கங்கனா ரணாவத்தோட ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க ஆஃபீஸ் வந்து சிட்டிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸ் வந்து 14 சட்டங்களை வந்து உடச்சி கட்டப்பட்டிருக்குது, அதாவது இல்லீகலாக வந்து 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதனால் வந்து இந்த ஆஃபீஸ் வந்து இடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த நோட்டு இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரியா சக்கரவர்த்தி அரெஸ்ட் ஆயிருக்காங்க, மும்பை போலீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து மும்பை போலீஸ் இதை கிராக் பண்ணல, இதை வந்து சிபிஐயும் அப்புறம் வந்து நார்கோட்டிக்ஸ் பியூரோவும் தான் வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வந்து கங்கனா ரணாவத் இருந்துக்கிட்டு நான் வந்து மும்பை இறங்க போகிறேன், இதுக்கு நடுவில் வந்து மும்பையில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு கங்கனா ரணாவத்தெல்லாம் வந்து ஊருக்குள்ளே வர முடியாது, இவங்கெல்லாம் இங்கே வந்து அன்கிரேட்ஃபுல்லாக இருக்காங்க, இந்த ஊர் தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு பட் ஊரே தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் கங்கனா ரணாவத் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு வருவேண்டா அப்படின்லாம் வந்து சொல்லி ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அதை போட்டு அவங்க லான்ச் இறங்குறேன் அப்படின்னு சொன்ன டேட் தான் வந்து இன்றைக்கி. ஸோ இந்த நேரத்துக்கு நடுவில் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையோட கார்பரேஷன் இருந்துக்கிட்டு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க டேட்டை சொல்லிட்டாங்கிறதுனால 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்படுது. அனுப்பப்பட்டு இன்றைக்கி காலையில் வந்து தகர்த்தப்பட ஆரம்பிச்சிடுது. அதில் 14 பாயிண்ட்ஸ் அவங்க வந்து சட்டத்தை உடச்சிட்டாங்கன்னு சொன்னதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா டாய்லெட் இருக்க வேண்டிய இடத்துல ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து டாய்லெட் இருக்குது, டாய்லெட் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் ஒன்றா இருக்குது, ஆனால் வந்து இவங்க கட்டினது வேற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி காரணங்கள் வந்து ஒரு 14 காரணங்கள் இருக்குது, இதனால இங்கே தகர்த்துறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை சொன்ன உடனே மீடியா இருந்துகிட்டு நீங்கள் வந்து வேணுன்னே தானே பழி வாங்குறீங்க, இந்த நேரத்தில் ஏன் இடிக்கணும்னு கேட்டதுக்கு இது சட்டம் வந்து தன் கடமையை செஞ்சுட்டு இருக்குது, இவங்க சட்டப்படி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கங்கனா ரணாவத் அண்ட் அவங்களோட லாயர் எல்லாமே இதெல்லாம் வந்து நான் ஏன் இவ்வளோ தெளிவாக இதெல்லாம் ஒரு நியூஸ் நீங்கள் யோசிப்பீங்க, பட் இதுதான் வந்து இன்றைக்கி எல்லாருனாலையும் பேசப்பட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கண்ணு முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்குங்கிறது வந்து ரொம்ப கிரேசியாக இருக்குது. அவங்க டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து இந்த சட்டங்கள் எதையுமே உடைக்கலன்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்ப முடியும், அது எனக்கே வந்து சேரலாம், அவங்களுக்கே வந்து சேரலாம், அதுக்குள்ளே நீங்கள் எப்படி உடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அண்ட் அது போக வந்து கோர்ட்டையும் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி அளவில் வந்து நீங்கள் அவங்க ஓனரே வந்து பில்டிங்கில் இல்லை, பில்டிங்கில் ஓனர் இல்லாத நேரத்தில் எப்படி வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போகலாம், எப்படி வந்து தகர்த்தலாம், நீங்கள் தகர்த்திருக்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வேறு வந்து ஒரு பாஸை போட்டிருக்காங்க. கங்கனா ரணாவத் வந்து அதுக்கப்புறம் இவங்களை வந்திருக்காங்க, மும்பைக்கு வந்திருக்காங்க, வர்றவங்களுக்கு வந்து Y+ கேட்டகரி செக்யூரிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அது வேறு பெரிய காமெடி, பட் அதை விட்டுருங்க, ஒரு பெரிய செக்யூரிட்டி கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸோடு இவங்க வந்தவங்க இருந்துக்கிட்டு இந்த ஆஃபீஸில் வந்து இடிக்கப்பட்டது எல்லாத்தையுமே ஃபோட்டோ வந்து ட்விட்டரில் போட்டுக்கிட்டு மும்பை வந்து ஒரு பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் மாதிரி, இது வந்து ஒரு பாகிஸ்தான் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், மும்பை வந்து அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் வந்து அவங்க பேசியிருக்காங்க. பேசிட்டு இது வந்து ஒரு நான் வந்து சொன்னதெல்லாம் கரெக்டு தான் பார்த்தீங்களா, இவங்க வந்து அவங்க அப்புறம் டேக் வேறு அது லிட்டரலாக பேரை மென்ஷன் பண்ணுறாங்க, உத்தவ் தாக்கரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டரோட பேரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு கரண் ஜோஹர் மாஃபியா எல்லாருமே பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் முன்னாடி வாங்க, நான் உங்களை கீழே இழுக்காமல் நான் போகமாட்டேன், நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட ஆஃபீஸ் வந்து இப்போ இடிக்கப்பட்டதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அண்ட் இது போக வந்து இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுற்றி கொடுக்கப்பட்டு இருக்குது. அங்கே சைடு இருந்துக்கிட்டு அரசாங்கம் தன்னோட கடமையை செய்துன்னு மட்டும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா கங்கனா ரணாவத் ஆஃபீஸ் உடஞ்சிருச்சுன்னு எல்லா மீடியாலும் பேசியிருப்பாங்க, அதுக்கான பேக்ட்ராப் இது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அண்ட் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பேரலாம் இன்னொரு ஒரு விஷயம், இதை விட முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் இல்லை, ஒரு
பரபரப்பான விஷயம். பட் முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போகணும்னால், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கிற எல்லை பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் சைனாவும் வந்து 45 வருஷம் கழிச்சு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டு சைடுமே இருந்துகிட்டு யாராவது இறந்து போனாங்களாங்கிறதுக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து கன்ஃபார்மாக சைனாவோட சைடு வந்து சொல்கிறது என்னன்னா, காற்றுல தான் வந்து ரெண்டு சைடுமே சுட்டிருக்காங்க, யாருமே வந்து இறந்து போகலைங்கிற மாதிரி வந்து சைனாவோட சைடு சொல்கிறாங்க. ஆனாலுமே வந்து முதல் முறையாக ஆயுதங்கள் யூஸ் பண்ணப்பட்டது, அதாவது இந்த துப்பாக்கி குண்டு இந்த மாதிரி ஆயுதங்கள் யூஸ் பண்ணப்பட்டது 45 வருஷம் கழிச்சு இப்போ தான். இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் சவுத் பேங்காங் லேக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம், அதாவது பேங்காங்க லேக்குக்கு கீழே, இந்த பேங்காங் லேக்கை பற்றி நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும். ஸோ அந்த சவுதர்ன் சைடில் இருக்கிற பகுதியை வந்து இந்தியா வந்து தன்னோடதுன்னு சொல்கிறாங்க, சைனா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை இது தன்னோடதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து இப்போ ரெண்டு சைடுமே வந்து இராணுவங்களும் பீரங்கிகளும் ஆயுதங்களோடு இருக்கிற சோல்ஜர்ஸும் வந்து ரெண்டு சைடும் குவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 மீட்டர் கேப்பில் தான், ஒரு 200 மீட்டர் தான் நடுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சைனாவோட இராணுவம் வந்து 1000 கணக்கில் குவிஞ்சிருக்கு, இந்த சைடு இந்தியாவோட இராணுவம் வந்து 1000 கணக்கில் குவிஞ்சிருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு நேஷனல் லெவலில் எல்லா மீடியாலையும் ஹெட்லைன். நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் ஹெட்லைன் இருந்துச்சு. இன்னைக்கு அகைன் வந்து நீங்கள் அல்ஜசீரா, சிஎன்என், நியூயார்க் டைம்ஸ் எதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறத ஹெட்லைன்ஸாக போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் மீடியா வந்து இன்னமுமே வந்து இந்த சுஷாந்த் சிங் கேஸை பற்றியே பேசிட்டு இருக்கிறதுனால, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற அரசாங்கமும் சும்மா இல்லை, இவங்களும் வந்து வீட்டை போட்டு இடிக்கிறது அதுதான் பண்ணுறதுனால இதுவே வந்து பெருசாக பேசப்பட்டுருக்கு. பட் இதை விட மிகப்பெரிய ரொம்ப பெரிய விஷயம் வந்து எல்லையில் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் உயிர் சேதம் வந்து இந்த துப்பாக்கி சூட்டினால ஏற்படலைங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் எந்த நேரமும் அது வரலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு நியூஸ். இது எல்லையில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். பட் வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இது வந்து சுமூகமாக கடைசியில் முடிஞ்சிருக்கும், எப்படி பார்த்தாலும் பேசிடுவாங்க, இல்லை வந்து இது போர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய் மதன் கோரி, சைனிங் ஆஃப். யூ லவ் யூ ஆல். சியர்ஸ் அவர் டே. டேக் கேர். பாய். சியர்ஸ்.